ஹலோ சொல்லுங்க சார், புதிய தலைமுறை. ஆமாம், நீங்கள் சார்? ஒரு நியூஸ் சேனலில் பார்த்துட்ருக்கேன் சார். நான் டெல்லியில் இருந்து வந்தவங்க தான் பரப்புறாங்கன்னு, இதில் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி டெல்லி மாநாட்டில் அட்டன் பண்ணவங்க தான் பரப்புனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் நீங்கள் பரப்பிட்டுருக்கீங்க. அது கன்ஃபார்ம் பண்ணீங்களா சார்? இது பேசிகிட்டு இருக்காங்க சார், பேசுங்க. நியூஸ் வாட்ச் பண்ணுங்க. இல்லை சார், நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்களா? அது நேரடியாக போயிட்டு உங்கள் மீடியாக்காரங்க நேரடியாக போய் பார்த்தாங்களா, இல்லை கேட்ட நியூஸே நீங்கள் போடுறீங்களா, எப்படி சார் இது? நேரடியாக போடுறதா சார் சொல்லுவாங்க. எப்படி சார் இது? இப்போ அங்கே டெய்லி வந்து அந்த, அதாவது அந்த வரலாறு தெரியாமல் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு கண்மூடித்தனமாக இந்த மாதிரி மெசேஜ் போட்டால் ஒரு சமூகத்தின் மேலே பரப்புனாங்கம்மான்னு சொல்லி வேறு எங்கேயுமே கூடலையா சார் யாருமே? கோவையில் ஒரு பல லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க, கூடியிருக்காங்க. அதே மாதிரி அயோத்தியாவில் அங்கே கூடியிருக்காங்க. அப்போ அதனால் பரவி இருக்காதா? முஸ்லீம் மேலே தான் சார் பழி சுமத்துறீங்க. நல்லா இருக்க தமிழ்நாட்டில், நல்லா இருக்க தமிழ்நாட்டில் ஏன் சார் இந்த மாதிரி பரப்பிட்டு இருக்கீங்க சொல்லுங்களேன். இது கிடையாது சார், ஒரு வந்து இப்போ கூட்டமாக நிற்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை சார், இது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இந்த சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு லாக்டவுன் சொன்னாங்க, ஒரு நாளைக்குன்னு சொல்லி லாக்டவுன் சொன்னாங்க, எல்லாம் கூடியிருந்தாங்க. யாருமே எதிர்பார்க்கல 31ஆம் தேதின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. திடீர்னு பஸ்ஸு லாக் பண்ணிட்டாங்க, திடீர்னு ரயில்வே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஃப்ளைட்ஸு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எப்படி வருவாங்க சொல்லுங்களேன் போனவங்க? ஒரு நாள் தான் நினச்சி போனாங்க, எதுவும் பண்ணலை. இல்லை இல்லை சார், 31 வரைக்கும் சொன்னாங்க. அதுக்கு மேலே திடீர்னு சொல்லி 21 நாள்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலை வித்தவுட் கிவிங் ப்ராப்பர் டைம் ஹவு கேன் த கம் பேக் டு ஹோம், எப்படி வருவாங்க அப்படின்னா சொல்லுங்களேன். கரெக்ட் டைம் எப்பவுமே வந்து ஒரு டைம் கொடுக்கணும் சார். லாக்டவுன்னா ஒரு டைம் கொடுக்கணும். டைமே கொடுக்காம திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு மக்கள் போனவங்கலாம் வந்து சென்னன்னு எப்படி சார் சாத்தியமாக நீங்களே சொல்லுங்களேன். அதான் புரியுது சார், அதனால தான் வந்து இந்த ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆ, இப்போ யார் போனாங்களே டெல்லிக்கு, யார் போனாங்களோ அவங்க வீட தேடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ மற்ற மாற்று மத சகோதரர் என்ன பண்றாங்கன்னா, முஸ்லீம் தான் பரப்பணும் சொல்லி பச்சை பச்சா திட்டிட்டு இருக்காங்க. முஸ்லீம் இந்த துலகன தான் பரப்புது அப்படின்னு சொல்லி தப்பு தப்பா வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு காரணம் நீங்க தான் முதல்ல அமைச்சிருக்கீங்க. புதிய தலைமுறை பாலிமர் ரெண்டு பேர் சேர்ந்து தான் பண்ணிருக்கீங்க. ஏன் சார் ஒரு பெரியார் மண்ணு இன்னைக்கு ஒரு சகோதர துவத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்களே பாத்தீங்க, அந்த கஜா புயல் வந்துச்சு, முஸ்லீம் சகோதரர்கள் மதத்தை பாராமல் எல்லாம் உதவி செஞ்சாங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கோ, சமூக மதம் வராமல் மதத்தின் அடிப்படையில் இல்லாமல் மனிதாபிமான அடிப்படையில் உதவி செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்களே பார்த்துருக்கீங்க, நீங்களே லைவும் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒட்டுமொத்த படி ஒரு சமுதாயத்து மேலே போட்டால் எப்படி சார் அது? நாம் எப்படி வாழது சொல்லுங்களேன். இப்போ எப்படி உங்கள் மேலே நம்பிக்கை வரும் சொல்லுங்களேன். நீங்க வந்து அதான் பொதுவாக தான் சொல்லியிருக்காங்க, ஏன்னா கூட்டம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கூட்டம் சேர்க்கக்கூடாது சார், இது 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணது சார். இது டேட் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ண டேட். இது அங்க மாநாடு நடக்குதுன்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணது. திடீர்னு நம்ம போல அங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணது. சரி, போனோம் அங்க, உடனே திடீர்னு சொல்லி லாக்டவுன் அறிவிச்சாங்க. எப்படி நீங்களே அந்த சிச்சுவேஷன் தான் எப்படி வாபஸ் வந்திருப்பீங்க சொல்லுங்களேன். இத்தனை 1000 பேர் வாபஸ் எப்படி வந்திருப்பாங்க? எல்லாமே முடிஞ்சு போச்சு, ட்ரெயின் இல்லை, பஸ்ஸஸ் இல்லை, எப்படி வருவாங்க? ஃப்ளைட் இல்லை, எப்படி வருவாங்க நீங்களே சொல்லுங்களேன் சார். நீங்கள் முதல்ல கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க சார். இப்போ அதே நியூஸ் நீங்கள் திருப்பி போடுங்க சார். நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு உண்மை என்னன்னு சொல்லி உலகத்துக்கு சொல்லுங்க. உங்களுடைய பேர் பாக்கி இருக்கும் சார், இன்ஷால்லா கண்டிப்பா. ஓகே சார், கண்டிப்பா ஃபார்வர்ட் பண்ணுவோம். நேம் சொல்லுங்க. என் பேர் தாவூத் சார். எங்கிருந்து பண்றீங்க? இது வேலூர் மாவட்டம் சார். இது ஓகே சார், ஓகே, கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுறோம். தேங்க்யூ தேங்க்யூ சார்.